ஒடுக்கப்பட்டோர் வாழ்வில் ஒளியேற்றிய பெருமகன். அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் என்று சொல்லும் போதே நம் நினைவில் வந்து நிற்கும் சமூக நீதி தலைவர்களில் ஒருவர். பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்க பரிந்துரைத்த மண்டல் கமிஷன் அறிக்கையை நடைமுறைப்படுத்திய மாண்பாளர் பி.பி. சிங் என்றழைக்கப்படும் விஸ்வநாத் பிரதாப் சிங் அலகாபாத்தில் 1931 ஜூன் 25 அன்று அரச குடும்பத்தில் பிறந்தார் திரு பி.பி. சிங் அவர்கள். இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் உத்தரப்பிரதேசத்தில் சட்டமன்ற உறுப்பினரான 2 ஆண்டுகளில் தேசிய அரசியலில் தடம் பதித்தார். 1980 உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சரான திரு பி.பி. சிங் அவர்கள். 2 ஆண்டுகளுக்கு பின் அவர் ஒன்றிய அரசின் வர்த்தகத்துறை அமைச்சரான 1984 ராஜீவ்காந்தி அமைச்சரவையில் நிதியமைச்சரானார். அன்று வரி ஏய்ப்பை தடுக்கும் வகையில் வியாபார கொள்கைகளை மாற்றி அமைத்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். 1987 ஜனவரியில் பாதுகாப்புத்துறை அமைச்சரானார் அவர். கருத்து வேறுபாடு காரணமாக அமைச்சரவையிலிருந்தும் கட்சியிலிருந்தும் வெளியேறினார். 1988 ஜெயபிரகாஷ் நாராயண் பிறந்த நாளான அக்டோபர் 11 அன்று ஜன்மோர்ச்சா, ஜனதா கட்சி, லோக்தளம், காங்கிரஸ் எஸ் ஆகிய கட்சிகளை ஒன்றிணைத்து ஜனதா தளம் என்ற கட்சியை தொடங்கினார். தேசிய அளவில் எதிர்கட்சிகளை ஒன்று திரட்டி தேசிய முன்னணி எனும் கூட்டணியை ஏற்படுத்தி 1989 நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டார். முத்தமிழ் அறிஞர் கலைஞருடன் நெருக்கமான அரசியல் உறவு கொண்டிருந்தார் திரு பி.பி. சிங் அவர்கள். அது கூட்டணி உறவல்ல, கொள்கை உறவு. அந்த கொள்கைக்கு கிடைத்த வெற்றியால் திரு பி.பி. சிங் தலைமையிலான தேசிய முன்னணி ஆட்சியை பிடித்தது. திரு பி.பி. சிங் அவர்கள் இந்தியாவின் 7வது பிரதமரானார். மண்டல் பரிந்துரைகளை கடும் எதிர்ப்புகளுக்கு நடுவிலும் நடைமுறைப்படுத்தினார் திரு பி.பி. சிங் அவர்கள். உடல்நிலை பாதிப்புகளின் காரணமாக தீவிர அரசியலிலிருந்து ஒதுங்கியிருந்தார். சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த திரு பி.பி. சிங் அவர்கள் 2008 நவம்பர் 27 அன்று காலமானார். தமிழருக்காக காவிரி நீர் சிக்கல்களுக்கு நடுவர் மன்ற ஆணையத்தை அமைத்து தந்தார். இலங்கை தமிழர் பிரச்சனையை தீர்ப்பதிலும் ஆர்வம் கொண்டிருந்தார். தமிழர் மீதும் தமிழ்நாட்டு நலன் மீதும் அக்கறை கொண்டிருந்த அம்மா மனிதருக்கு முழு உருவ கம்பீர சிலை அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் அறிவித்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். நம் சிந்தனையில் நிறைந்துள்ள திரு பி.பி. சிங்கின் சிலை இப்போது கம்பீரமாக நிற்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கரங்களால் இன்று சமூக நீதி காவலர் திரு பி.பி. சிங் அவர்களின் சிலை திறக்கப்படுவது வரலாற்று பொருத்தமானது. சமூக நீதி பயணத்தின் வரலாற்று வெற்றியை இந்த சிலை பெருமிதத்தோடு நினைவூட்டிக் கொண்டே இருக்கும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சிந்தித்த, எத்தனை உயர் பதவி வகித்தாலும் கொள்கையை விட்டுத்தராத பி.பி. சிங் அவர்களது புகழ் வாழ்க 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 என்று கூறி அமைகிறேன். இந்திய வரலாற்றில் அழுத்தமான முத்திரைகளை பதித்த தன்னலமற்ற தலைவர், மக்கள் நலனே முதன்மையானது என சமூக நீதியை நிலைநாட்டியவர், இந்தியாவின் 7வது பிரதமர், சமூக நீதி காவலர் திரு பி.பி. சிங் அவர்களின் திருவுருவச் சிலை திறப்பு விழா. இடம் சென்னை மாநில கல்லூரி வளாகம். நாள் 27/11/2023 அன்று காலை 11 மணி. திறந்து வைப்பவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள்.